வணக்கம். நான் 1968 ஆண்டிலிருந்து எனது இலக்கிய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றேன். அது இன்று வரை தொடர்கின்றது. 1968 நான் கொக்கியில் தொழில்நுட்ப கல்லூரியில் ஒரு மாணவனாக இருந்தேன். அப்பொழுது கன்னி என்ற ஒரு ரோனியோ இதழை ஆசிரியராக என்னை ஆசிரியராக நியமித்து நடத்த படிக்கப்பட்டேன். அந்த வகையில் அது மாத இதழாக வழிவந்தது. அதிலே நான் எனது ஆரம்ப கவிதையை அதிலே தான் தோட புறப்படுகின்ற கவிதை போல நான் என்னுடைய இலக்கிய பயணத்தை ஆரம்பித்தேன். அதைத் தொடர்ந்து அங்கு வணிக மலர் என்ற ஒரு ஆண்டு மலர் வெளியீட்டுக்கு என்னை பத்திராதிபராக நியமித்தார்கள். அதில் பலருடைய ஆக்கங்களை வாங்கி பிரசுரித்ததோடு இன்று எமது திருகோணமலை மண்ணில் இருந்து மறைந்த பிரபல சிறுகதை எழுத்தாளர் நந்தினி சேவரருடைய கதை ஒன்றை நான் வாங்கி அதில் பிரசுரித்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. ஆனால் அவருடைய பிரிவு எனக்கு மிக வேதனை. ஏனென்றால் நந்தினி சேவர் அவர்களும் நானும் அன்று தொடக்கம் இன்று வரையும் ஒரு இடதுசாரி இயக்க ஆர்வலராக இருக்கின்றோம். அவர் இறந்துவிட்டார். அன்று எனது எழுத்து முயற்சிக்கு ஊக்கமே அளித்தவர்கள் இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்த சேனா யோகநாதன், பெனடிக் பாலன், கே டேனியல் மற்றும் பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் எனது இலக்கிய முயற்சிக்கு உந்து சக்தியாக இருந்தார்கள். நான் எனது வாசிப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள நூலகத்தில் இருந்து எனது வாசிப்பு ஆர்வத்தை விரிவுபடுத்தினேன். அங்கே கிழமைக்கு 2 நூல்களை எடுத்து வாசித்து பலருடைய எழுத்துக்களை பல தமிழக எழுத்தாளர்கள், இலங்கை எழுத்தாளர்கள் பலருடைய எழுத்துக்களை நான் வாசித்து எனது எழுத்து முயற்சியை விரிவுபடுத்தி கொண்டேன். அதேபோன்று எனது எழுத்து முயற்சியை சிறப்பாக செய்வதற்கு உந்து சக்தியாக இருந்தவர் அந்த நேரத்தில் திரு மூனா காத்தியசன் மாஸ்டர் அண்டு. அவர் இல்லை இந்து கல்லூரியில் யாழ் இந்து கல்லூரியோட ஆசிரியராக இருந்தார். அவர் எங்களுக்கு அரசியல் வகுப்புகள் எடுப்பார். அந்த நேரத்தில் அவருடைய அரசியல் வகுப்பின் மூலம் நாங்கள் எங்கள் கலை இலக்கிய முயற்சிகளோடு அரசியலிலும் நாங்கள் ஈடுபட்டு மிக உத்வேகமாக இயங்கி வந்தோம். கவிஞர் செல்லையூர் செல்வராஜன் மற்றும் புதுவை ரத்தினதுரை போன்றோர் அன்று எம்மோடு சேர்ந்து இயங்கியவர்கள். அவர்கள் இப்பொழுது இல்லை. ஆனால் அவர்களுடைய முயற்சியும் பாராட்டும் வகையில் எனக்கு நானும் அவர்களுடன் சேர்ந்து கவியரங்கங்கள் செய்திருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் அந்த வகையில் நான் இன்றும் பல சஞ்சிகைகள் பல சிறிதழ்களில் நான் இன்றும் பத்திரிகைகளையும் இன்றும் எழுதி கொண்டு வருகின்றேன். தமிழவர்கள் அவருடைய கவிதைகளை நான் படைத்திருக்கின்றேன். ஒரு ஆளுமை உள்ள படைப்பாளி அவர். நான் நேரடியாக சந்தித்தது கிடையாது. என்றாலும் அவருடைய படைப்புகள் பற்றி அறிந்திருந்தும் அவருடைய படைப்புகளை நான் நிறைய படித்திருக்கின்றேன். அவர் தமிழ்நாட்டிலே இருந்து தனது இலக்கிய முயற்சிகளை செய்து வந்தார். தமிழக நாட்டுக்கு பெருமை தேடித்தந்த ஒரு பிரபல கவிஞர். ஆனாலும் அவருடைய கவிதைகள் வித்தியாசமானவை. ஆனால் அவருடைய கொள்கை ரீதியில் அவருக்கும் எனக்கும் வேறுபாடு இருக்கின்றது. அவர் ஒரு சிறந்த ஒரு படைப்பாளி என்றாலும் அவருடைய கொள்கைக்கும் எனக்கும் ஒரு உடன்பாடு இல்லாததாகத்தான் நான் எண்ணுகிறேன். ஆனால் அவருடைய ஆளுமையை நான் மதிக்கின்றேன். அவர் ஒரு சிறந்த படைப்பாளி. அவர் திருவண்ணாமலை மலைக்கு ஒரு பெருமை தேடித்தந்த முதல் முழுமையான ஒரு கவிஞர் என்பதை யாரும் மறக்க முடியாது. அது இதுதான் நான் அவரை பற்றி நான் சொல்லக்கூடியது.
அவர் எனக்கு நல்ல அறிமுகமானவர். அவர் ஒரு சிறந்த ஆளுமை உள்ள பண்படைப்பாளி என்றதை யாராலும் மறக்க முடியாது. ஆனால் அவருடைய எழுத்துக்கள் அநேகமானவை ஜனரஞ்சகமான எழுத்துக்கள். ஜனரஞ்சகமான என்றால் அநேகமாக நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வெளிவருகின்ற சிவர் ரமணிச்சந்திரன் போன்றவர்களுடைய எழுத்தோடு ஒப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். அப்படியே அவர் இந்த எல்லோரும் வாசிக்க வேணும் என்ற ரீதியில் அவர் எழுதினவர் என்றதான் நான் எனது கருத்து. ஆனால் அவர் சிறந்த படைப்பாளி, பல நாவல்களை எழுதியிருக்கிறார், பல சிறுகதைகளை எழுதியிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் எங்களை எல்லாம் ஊக்கம் அளித்த ஒரு படைப்பாளி என்று தான் நான் அவரை கருதுகின்றேன். அவரும் பிரமலை போலே திருகோணமலை மண்ணுக்கு மிகுந்த ஒரு சேவை செய்து பலராலும் பாராட்டப்படக்கூடிய விதத்தில் தனது பணியை செய்தது என்பதை யாரும் மறக்க முடியாது. மற்றது அவருடைய கணவர் என்னுடன் நீர்ப்பாசன இலாக்காவில் வேலை செய்தவர் நல்லரட்ன சிங்கம் என்று. அவர் ஒரு நிறைந்த ஒரு வாசிப்பாளர். அவர் எந்த நேரம் அங்கே காரியாலயத்தில் ஓய்வான நேரத்தில் அவர் புத்தகத்தை தான் ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருப்பார். தேவையில்லாத கதையில் கதைக்க மாட்டார். அப்படி ஒரு சிறந்த ஒரு நண்பராக அவர் இருந்தார் நல்லரட்ன சிங்கம். அவரை நான் மறக்க முடியாது ஏனென்றால் எனது மெல்லிசை பாடல்கள் 80களில் இலங்கை வானொலியில் வந்தபோது அதை என்னிடம் ஒரு சின்ன வானொலி பெட்டி தான் என்னிடம் இருந்தது. ஆனதில் என்னுடைய பாடல்கள் எதையும் நான் அதை திரும்ப டேப் பண்ணி எடுக்கக்கூடிய வசதி என்னிடம் இல்லை. அப்போ நான் அவருடன் சொன்னேன், இப்படி என்னுடைய பாடல்கள் ஒவ்வொரு கிழமையும் 3 பாடல்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கு, அது என்ன செய்யலாம்டா? நீங்கள் உங்களுக்கு கடிதம் வந்தவுடனே, வானொலியில் இருந்து கடிதம் வந்தவுடனே நீங்கள் எனக்கு அறியத்தாருங்கள் என்ன டைம் என்று, அதை நான் உங்களுக்கு நான் ஒளிப்பதிவு செய்து தருவேன் என்று சொல்லி அவர் அத்தனை பாடல்கள் வர்ற பாடல்களெல்லாம் நான் எனக்கு அநேகமாக நான் அந்த நாளில் எழுதின மெலிச பாடல் ஸ்ரீரங்கநாதன் தான் இருந்தவர் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன். என்னுடைய பாடல்கள் போனென்றால் எந்த பாடலும் 3 நான் அனுப்பினால் குறைஞ்சதே 2 பாடல்களாவது அந்த கிழமை வந்து சீரும். என்னுடைய பாடல்களை பலர் இசையமைத்திருக்கிறார்கள். கண்ணனே உங்களுக்கு தெரியும், கண்ணன் நேசன் அவர் என்னுடைய பாடல் புது ரோஜா மலரி என்ற பாடலை அவர் இசையமைத்துள்ளார். அவர் அந்த பாடல் பிரபலமான ஒரு பாடல். அதே மாதிரி என்னுடைய பாடல் என் இமானுவேல் என்று அவர் திருகோணமலையைச் சேர்ந்தவர், அவரை இசையமைத்துள்ளார். அதே மாதிரி பலர் மோகன்ராஜின்ற தந்தையார் முத்துசாமி அவர்கள் நிறைய பாடல்களை எழுதுகிறார். அதுமாதிரி புஷ்பராஜ சூரியர், அப்படி பல பேர் என்னுடைய பாடல்களை இசையமைத்து எம்எஸ் செல்வராஜா அதை பாடியவர்களும் பிரபலமானவர். உங்களுக்கு தெரியும் இப்பொழுதும் ஒரு எம்எஸ் செல்வராஜா என்ற இசையமைப்பில் பாடியவர் ஜெகதேவி விக்னேஸ்வரன், அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், அவர் ஒரு பிரபல பாடகர். அதேமாதிரி என்னுடைய கண்ணன்னேசன் இசையமைப்பில் புதுரோஜா மலரே பாக்கியராஜா என்று அவர் இப்போ ஆஸ்திரேலியாவிலேயே இங்கே இருக்கின்றார். அப்படி பலர் என்னுடைய பாடல்களை பாடி இருக்கிறார்கள். அதே ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால் பாலேஸ்வரி அவர்களுடைய கணவனாரும் ஒரு இலக்கிய ரசிகன். அவருடைய முயற்சியாலே நான் டேப் பண்ண பாடல்கள் இப்பொழுது ஒரு 15 பாடல் இருக்குது. நான் எழுதினது 50-60 பாடல்களுக்கு மேலே வந்தது. ஆனால் அதை எனக்கு அந்த வசதி, அதை டேப் பண்ணி எடுக்கக்கூடிய வசதி இல்லை. அந்த நல்லரட்டை செய்யும் பாலேஸ்வரி அவர்களுடைய கணவனர் என்னோட ஒரு குறைஞ்சது 13-14 பாடல்கள் அவரே டேப் பண்ணி தந்து அந்த பாடல்கள் இப்போ என்னுடைய கைவசம் இருக்கின்றன. அவருடைய நாங்கள் பாலேஸ்வரியையும் அவருடைய கணவரையும் நாங்கள் இங்கே நினைவு கூறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சியை நான் அதை என்னுடைய பாணியில் அதை உங்களுக்கு அதை சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் இருக்கின்றேன். அது என்னென்றால் ஒரு படைப்பாளியே ஒரு கலாச்சார தினைக்களம் கௌரவிக்கிறார்கள். கௌரவித்து அவருக்கு வந்து சொல்லுகிறார்கள், இன்றைக்கு வார ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு உங்களோட இதுக்கு கௌரவம் தண்டு உங்களுக்கு பொன்னாடை போட்டு பொருட்களை எல்லாம் தரப்போகிறோம், நீங்கள் வேறு ஒன்று. அவர் சொல்லுகிறார், ஐயோ அப்படியான தகுதி எனக்கு இல்லை இல்லைண்டா, ஆனால் கலாச்சார உத்தியோகம் வந்து இல்லை, நீங்கள்
நீங்கள் எத்தனையோ 30-40 வருஷமாக இந்த கலைத்துறையில் சிறந்த பங்களிப்பை செய்தபடியால் உங்களுக்கு நாங்கள் தந்துறோம், நீங்கள் வேறு தான் வேணும்னு சரியுண்டு. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலமே நான் உங்களோட வீட்டுக்கு வருவேன் என்று. ஆனால் அவர் ஞாயிற்றுக்கிழமை அந்த கலாச்சார உத்தியோக வர்றார், ஆனால் இங்கே கலைஞர் இல்லை வீட்டில். அப்போ இவர் அந்த கலாச்சார உத்தியோகத்தை முன் வீட்டில் இருக்கிற என்ன நடந்த இந்த கதவெல்லாம் பூட்டி கிடக்குது, வெளி கேட்டெல்லாம் பூட்டி இருக்குது. அப்போ என்ன நடந்தேன்டு, ஐயா இதுதான் பிரச்சனை, அவர் ஒரு வாடகை வீட்டில் இந்தவர், இது வாடகை வீடு, அவர் நெடுக்காமல் வாடகை வீடு தான் அவர் தஞ்சம், இப்படியே அவர் இந்த வாடகை வீட்டில் இருக்கீங்க. அதிண்ட ஓனர் இந்த முதல் நாள் வந்து அவருக்கு 4-5 மாதம் வாடகை தரையில்லை என்று எல்லாம் தண்டு இல்லை மனைவியை அவரை கண்டதுபடி எல்லாம் பேசி போட்டு உள்ள வீட்டு சாமான் எல்லாம் வெளியில் தூக்கி எறிஞ்சு அவரை வெளியில் விட்டு குடும்பத்தையும் வெளியில் விட்டு பூட்டி போட்டு போயிட்டார். இதுதான் அவர் இதான். அப்போ கலாச்சார உத்தியோகத்தர் அது அதுக்கு பிறகு கலை சிந்திக்க இடமில்லை. ஒரு கலைஞனோட நீங்கள் கௌரவங்கள் செய்கிறீர்கள், ஆனால் அவங்களுடைய அடிப்படை வாழ்க்கை இப்படித்தான். அநேகமான கலைஞர்களுடைய வாழ்க்கை இப்படியாக ஒரு சூழல் தான் இருக்கின்றது என்றதை நான் அதை சுட்டாமல் சுட்டி காட்டுவதற்காக அந்த கதையில் இருந்தேன். அதுதான் அது. உண்மையில் இந்த விருதுகளை பற்றி எனக்கு உண்மையில் கதைக்கிறது விருப்பமே இல்லை. ஏனென்றால் அநேகமாக படைப்பாளிகளெல்லாம் விருதுகளை நோக்கித்தான் அந்த படைப்புகளை படைக்க வேணுமென்று ஒரு இது இருக்குது. எனக்கு உண்மையில் அதுகள் விருப்பமே இல்லை. இந்த விருதுகளுக்காக விருதுகளுக்காக தான் எழுத்தாரன் படைக்க வேணுமென்று இல்லை. ஆனால் அவனுடைய சிறந்த படைப்புகளை அங்கீகரியத்துக்கு அது வேணும், கட்டாயம் தேவை. இப்போ எனக்கு கலகபூஷணம் விருது கிடைத்தது, அது எனக்கு ஒரு அங்கீகாரமாக நான் அடைக்கினேன். அதேமாதிரி எனது வண்ண வண்ணப்பூக்கள் வந்து சிறுவர் பாடல் 2018 வெளியிட்ட நான் அது மிகுந்த வரவேற்பை பெற்று அகில இலங்கை ரீதியில் முதலாவதாக அந்த சிறுவர் பாடல் தேர்வு செய்யப்பட்டு எனக்கு சாகித்ய விருது கிடைத்தது. அதேமாரி அதே புத்தகத்துக்கு இராய் உதயணன் விரு இராய் உதயணன் உங்களுக்கு தெரியுமென்று நினைக்கிறேன், அவருடைய விருதும் எனக்கு அந்த புத்தகத்துக்கு அதே ஆண்டு அது பரிசு கிடைத்தது. இரண்டு விருதுகளை அந்த வண்ண வண்ணப்பூக்கள் என்ற சிறுவர் பாடல் இருந்தது. அந்த வண்ண நான் சிறுவர் பாடல்களை பற்றி உங்களுக்கு சொல்லும் பொழுது நான் எனது ஆரம்ப கல்வியை யாழ்ப்பாணம் பரமேஸ்வர கல்லூரி இப்பொழுது பல்கலைக்கழகமாக இருக்கிற கல்லூரி தான் கற்றேன். அப்பொழுது எனக்கு தமிழ் வாடி ஜெய்வித்வான் காண வேந்தனர் உங்களுக்கு தெரிய காலையொட்டி கண்ணில் காலை கட்டி என்ன பாட்டப்பா காலை தூக்கி கண்ணில் ஒட்டி கட்டி கொஞ்சம் அம்மா என்ற பாடல் அது பிரபலமாக ரேடியோவில் வந்து கொண்டிருந்தது. அந்த பாடல்கள் எல்லாம் நாங்கள் எங்களுக்கு படிப்பிக்க தான் அவர் எழுதினார். எழுதி ஓடி ஓடி தெரிஞ்சு எப்படி நல்லா இருக்கான்னு கேட்டு தின்னுவார். அப்போ அவருடைய அந்த தமிழ் பற்றும் எங்களுக்கு அவர் அந்த தமிழை ஒரு உணர்வு பூர்வமாக ஊட்டியதால் எனக்கு அந்த காலத்தில் இருந்து இப்படி சிறுவர் பாடல்களை நான் எழுத வேணும் ரெண்டு ஒரு உந்து சக்தி வந்து அந்த மாதிரி வண்ண வண்ணப்பூக்கள் அதே ஒரு வெற்றிகரமான ஒரு முயற்சியாக வந்தது. இப்பொழுதும் திரும்பவும் ஒரு சிறுவர் பாடல் நூல் எனது இந்த ஆண்டு வரும். அது கிழக்குமான பண்பாட்டு திலகத்துக்களை தான் தாக்களை வெளியிட்டு எனக்கு உதவி செய்கிறார்கள். அதே மாதிரி எனது கவிதைகள் நான் நினைமா எந்த ஃபீலு கவிதை எந்த இது உண்மையான இது கவிதை தொழிலியோட சிறுகதையோ மற்ற இதுகளை கிடையாது. நான் ஆரம்பத்தில் இருந்து பல வருஷங்களாக இப்பொழுது ஒரு 10 வருஷம் தான் சிறுகதை எழுதினேன். குறுங்கதை இப்போ ஒரு சில காலத்துக்கு தான் அதுகளை எழுதினேன். ஆனால் என்னுடைய ஆரம்ப காலத்திலேருந்து பல வருஷங்கள் இந்த கவிதை தான் எனது இது. அது எனது முதலாவது கவிதை நூல் செம்மாதுளம்பூ. அதே நீங்கள் எழுதலாம் இலக்கிய பட்டம் திரு எஸ்ஆர் தனபாலசிங்கம் என்றவர் இங்கே எனது நண்பர். அவர் தான் என்ற நூலை நான் வெளியிட வேண்டும் ஊக்கத்தின் அவர் அந்த செம்மாதுளம்பூவை வெளியிட்டார். அதே இல்லை அந்த கிழக்கு மாகாண சாகித்ய விருதை அது பெற்றது. அதுக்கடுத்ததே நான் ஜீவநதி வெளியீடாக உங்களுக்கு ஜீவநதியாக தெரியும் என்று நினைக்கிறேன். நீங்கள் எழுத்தரனும் பரணியதர் என்ற யாழ்ப்பாணத்திலிருந்து அல்வாயிலிருந்து வருது ஜீவநதி.
ஜீவநதி வழியாக நகர வீதிகளின் நதி பிரவாகம் என்ற ஒரு அதுவும் கவிதை நூல் தான். அதே ஒன்று வெளிவந்தது. அதுக்கு பிறகே நான் அதுக்கு பிறகுதான் இந்த வண்ண வண்ண பூக்கள் மற்றது வண்ண பூக்கள் வந்த கையோட ஒரு சிறுகதை தொகுதி. அதே கிழக்கு மாகாணம், கிழக்கு மாகாணத்து கலாச்சார தினைகளில் தான் அந்த கதையை ஒரு 12 சிறுகதை நான் பத்திரிகைகள் சிறுக ஞானம் ஜீவநதி தாயகம் போன்ற சிற்றிதழ்களில் எழுதினதும் தினகரன் தினக்குரல் போன்ற பத்திரிகைகளை எழுதின கதைகளை நான் தொகுத்து அந்த எங்களில் உறுதி என்ற ஒரு சிறுகதை நூலை அதில் ஒரு 12 சிறுகதைகள் இருக்கின்றது. அதுக்கு பிறகு எனக்கு எனது படைப்புகளை மகாத்திரன் நான் வெளி உலகம் செய்தேன் என்ன வேறு யாருடைய படைப்புகளை நான் அதை வெளிக்கொண்டு வந்து அந்த ராஜம்புஸ்வனம் படைப்பு எனது மனைவியாரின் அக்கா அவர் அடம்பரனில் மன்னர் அடம்பரனில் பெயர் போன ஒரு எழுத்தாளர் பெண் எழுத்தாளர் அவர் இப்போ இறந்து விட்டார். அப்போ அவர் சிறந்த நாடகங்கள் வானிலை நாடகங்கள் சிறுகதைகள் கவிதைகள் மற்றது பேச்சுகளிலும் அவர் சிறந்த அந்த நேரத்து அந்த நாளிலே அரசியல் மேடைகளே அவருடைய பேச்சு ஒலிக்கும். அந்த வகையில் அவன்ற ஒரு தொகுதிகள் அவன்ற படைப்புகளெல்லாம் அழிந்து போகாமல் இருப்பதற்காக அவன் மகள் அவன்ற மகளுடைய அனுசருடையுடன் அவர் தான் எனக்கு அதை செய்ய வேணும்ன்ற ஒரு ஊக்கத்தை தந்தான். மற்ற அவர் தங்கை இது எங்களுக்கு மனைவி அவன்ற சொந்த தங்கை தான் அவருடைய சொந்த தங்கை இவங்கள ஊக்கத்தில் நான் அதை ஒரு நூலாக வெளியிட்டு ராஜம்புஸ்வனம் படைப்புன்ற ஒரு படைப்பை நான் தொகுதியாக வெளியிட்டிருக்கிறேன். அப்படி எனது மற்றது இப்போ கடைசியாக ஒரு நூல் வருகிறது சிறுவர் பாடல் எனக்கு அம்மாவுக்கு பிடித்த கனி என்று ஒரு 45 பாடல்கள் உள்ள ஒரு தொகுதி இப்போ இந்த வருடம் வெளிவரதுக்கு ஆயுதமாக இருக்கின்றது. பொதுவாக எனக்கும் டொமினிஜியா நான் மல்லிகை வாசிக்கிறேன் நான். ஆனால் அவருடைய கருத்து அவருடைய கொள்கை எனக்கு உடன்பாடு இல்லை. நான் டேனியல் ஆக்கள் டேனியல் அவருடைய காட்சி கொள்கையின்படி தான் நான் இயங்கி கொண்டு வந்தேன். இன்றைக்கும் அதுதான் டேனியல் அவருடைய படைப்புகளெல்லாம் பஞ்சமர் போன்ற பல படைப்புகள் அவற்றை படைப்புகளை நான் வாங்கிறேன். அவரும் எனக்கு தன் படைப்புகளை இங்கே வெளியிட்டு கூட வேண்டாம் நாங்கள் எல்லாம் போய் அவருடைய படைப்புகளுக்கு ஊக்கம் கொடுத்து நாங்கள் அவரோடு நான் பலகாலம் இந்த காட்சி ரீதியாகவும் எழுத்து ரீதியாக நான் அவருடன் தண்டுகிறேன். இளங்கீரன் மற்ற சேனா யோகநாதன் அவருடைய குடும்ப நண்பர் சேனா யோகநாதன் அவர் அங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து எங்களை வீட்டு வராமல் போகண்டார். அவருடைய இடம் கொழும்புத்துறை நாங்கள் இருக்கிறது யாழ் தலையாளி கலட்டி அம்மன் கோயில் அடிக்கிட்ட அவர் எப்படி அண்ணன் என்று இந்த அண்ணன் ஒரு இடதுசாரி அவர் இப்போ கொழும்பில் இருக்கிறார் பாலசுப்ரமணியம் என்று அவருடைய வழித்துணையை தான் நானும் இந்த லைனுக்கு போனான். அப்போ தெனியாண்ட நூல்களை நான் நிறைய படித்திருக்கிறேன். அவருடைய டொமினிக் வந்த தண்ணீரும் கண்ணீரும் என்ற பல படைப்புகள் அது எனக்கு விருப்பமான படைப்புகள். ஆனால் அவற்றை கொள்கை ரீதியான இதுகள் எனக்கு உடன்பாடு இல்லாதபடியால் அவருடைய நான் அதிகம் பிளங்கில்லை. ஆனால் அவற்றை திறமையை நாங்கள் குறைவானது என்று ஏனென்றால் 50 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு சஞ்சை தனியே நின்று நடத்தின ஒரு ஆளுமே அவர் இன்றைய இவராலும் அதை செய்ய முடியாத ஒரு சாதனையை செய்துட்டு எங்களுடைய மறைஞ்சவர் டொமினிக்கிவா. அதை நாங்கள் அவரை நாங்கள் கொச்சப்படுத்த முடியாது என்னென்றால் இலங்கை வரலாற்றில் எழுத்து துறை என்றால் அவற்றை பெயர் கட்டாயம் பொறிக்கப்படும். சரி, அதே மாதிரி டேனியல் அதே மாதிரி சேனா யோகநாதன் தெனியான இப்படி இருக்கிறார் அவரும் அப்படி தான். மற்ற இளங்கீரன் இளங்கீரன் நீதியை நீங்கள் இது கதையை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனந்த இந்த இதில் எதுலேண்டா தினகரனில் அப்போ கைலாச சமதி இருந்தவராக நினைக்கிறேன் நீதியை நீதிகண்ட தொடராக வந்து கொண்டிருந்தது. அதை பல வாசகர் அழகம் அதுண்ட மற்றது சில்லையூர் செல்வராஜர் எல்லாம் எங்களுடைய என்னுடைய சிறந்த நண்பர்கள். எஸ்போவில் நேரே எனக்கு நான் சந்தித்தது இல்லை. ஆனால் அவருடைய படைப்புகள் நான் படிக்கிறான். தீ என்ற ஒரு படைப்பு அற்ற மற்றது வேறு
கணக்கு படைப்புகளை அவற்ற சுய சரிதை ஒன்று எனக்கு விருப்பமான ஒரு படைப்பு. அதை நான் என்னென்ன இல்லாண்டு நான் லைப்ரரியில் அவற்ற புத்தகத்தை கண்டால் நான் எடுக்காமல் வர மாட்டேன். அவற்ற புத்தகம் கண்டால் அதை எடுத்து கொண்டு வந்து வாசிச்சுட்டு தான் நான் கொண்டே கொடுக்குறது. அப்படி எஸ்போவின் படைப்புகள் ஒரு வித்தியாசமானது. அவர் யாரே அந்த பெரிய பயப்பட மாட்டார். எல்லாரையும் போட்டு உடைக்கக்கூடிய ஒரு தகுதி அவருக்கு இருந்தால் அப்படியான ஒரு தகுதியும் இருக்க அவர்கிட்ட இல்லையென்று நான் சொல்ல இல்லை. நான் இங்கே திருவண்ணாமலையில் உயர்மலையில் நான் கொஞ்சம் வாடகைக்கு இருந்தேன். நான் அப்போ என்னது வீட்டுக்கு பக்கத்தில் என் இமானுவேலண்டு அவர் இளைஞர் வானொலியில் மெல்லிசை பாடலில் இசையமைப்பாளராக போய் போய் வருவார். அந்த ஒவ்வொரு ரெண்டு மாதம் ஒரு காலம் மூணு ரெண்டு மூணு பாடல்களை அவர் செய்து வர்றார். அப்போ ஒரு நாள் கேட்டார், ஷெல்லிதாசன் நீங்கள் கவிதையெல்லாம் இயற்றுறீங்கள், பாடல்கள் இயற்றினால் என்னன்னு கேட்டார். அதுக்கு என்ன இருந்தேன், அவர் எனக்கு என்னை கூப்பிட்டு என்ன செய்வார் என்றால், என்னை முன்னுக்கு இருத்தி சில மெட்டுகளை போட்டு காட்டுவேன். மெட்டுகளை போட்டு காட்டி இதே மாதிரி நீங்கள் எழுத வேணும், இந்த மெட்டு கவனத்தை நீங்கள் வசனங்கள் போட்டு எனக்கு தர வேணும், பாடல்களை தரணும். அப்படியே நான் போட்ட பாடல்களை அவர் ரேடியோ சலூனில் கொண்டு போய் இசையமைத்து பல பாடல்களை இசையமைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய பாடல்கள் என்னுடைய இப்போ கைவசம் இல்லை. அதே மாதிரி நான் அதுக்கு பிறகு நான் நேரடியாக இலங்கை வானொலிக்கு என்னுடைய பாடல்களை அனுப்பி கொண்டிருந்தேன். அவர்களும் என்னுடைய பாடல்கள் எதையும் நான் ரிஜெக்ட் பண்ணியதாக எனக்கு வந்ததாக தெரியாது. நான் அனுப்பினேனோ அந்த பாடல்கள் எல்லாம் அநேகமாக ஒவ்வொரு கிழமை இல்லை ரெண்டு கிழமைக்கு ஒருக்கா ரெண்டு மூன்று பாடல்கள் வந்தே தீரும். அதில் என்னை கவர்ந்தது கண்ணன். அவர் இப்போ நாச்சமல்லடி இருக்கிறார். அவர் அவர்கிட்ட சிறு கண்ணன் கோஷ்டி அண்டு முந்தி யாழ்ப்பாணத்தில் நாங்கள் கோயில்களுக்கு போனோம்னா அவர்கிட்ட கோஷ்டியை நாங்கள் பார்க்காம விடுறையா, பெரிய பூங்காவனம் எல்லாம் அங்கே யாழ்ப்பாணத்தில் பெரிய பிரவரமாக எத்தனை கூட்ட மங்களங்கள் அதுக்கு இதண்டு இருக்கும். அது கண்ணன் கோஷ்டி இல்லாமல் ஒரு திருவிழா இருக்காது. அப்போ நாங்கள் அதுக்கு போய் அங்கே முன்னுக்கு இருந்து அவர் கேட்டு தான் வருவோம். அப்போ அவர் ரெக்கவுடியான் எல்லாம் இப்படி கையால் தான் வாசிப்பேன். இப்போ எல்லாம் நவீனம் வந்துட்டு அப்போ அவர் என்ன உதவி என்ன தெரியுமோ தெரியாத ஆனால் ரேடியோ சொல்லுவாங்க போய் என்னுடைய பாடலை தெரிவு செய்திருக்கிறார். புது ரோஜா மலரே அது ஒரு பிரபலமான பாடல். இப்போ என்னுடைய கைவசம் இருக்கு, நான் வேணுமெண்டா உங்களுக்கு தரலாம். அதேமாதிரி எம்எஸ் செல்வராஜா பல பாடல்களை இசையமைத்திருக்கார். என்னுடைய பாடல் ஜெகதேவி விக்னேஸ்வரன் போன்றோர் மற்றது இங்கே மூதுரை சேர்ந்த ஒரு பெண் அம்பிகா செல்வராஜாண்டா ஒரு சங்கீத வித்வான்மையர். அவள் என்னுடைய பாடல்கள் நிறைய பாடியிருக்கிறார். அதே அம்பிகா தாமோதரமாக பாடுகிறார். புஷ்பா ராஜசூரியர் மற்றது இவன் ஜெயகிருஷ்ணா அவர் கூட என்னோட ஜெயகிருஷ்ணாண்ட வானொலியில் இப்போவும் வேலை செய்கிறார். ஜெயகிருஷ்ணா உங்களுக்கு தெரியும் பண்ணுறோம், இலங்கை வானொலியில் ஜெயகிருஷ்ணா அவருடைய என்னுடைய பாடலை பாடியிருக்கிறார். அப்படி பாக்கியராஜா கனவே அதிகமான பேர் சவாகி ரெண்டோர் இசையமைப்பாடல் அவர் என்ற பாடலை இசையமைத்து இதிலையும் வானொலியை ஒழித்ததை விட ரூபாவானிலையும் வந்தது. அதுமாதிரி இந்த புது ரோஜா மேலர் வானொலியும் வந்து ரூபாவானியில் அது காட்சி அமைப்புகளோடு அந்த பாடல் வந்தது. ஆனால் காட்சி அமைப்புகளை நான் ரெண்டு மூன்று தரம் பார்த்தேன், ஆனால் நான் அதை டேப் பண்ண முடியவில்லை. அப்படி எனக்கு இலங்கை வானொலி மிகுந்த ஒரு ஆதரவு தந்தால் மெல்லிசை பாடல்களை அதை நான் என்றும் நான் மறக்க மாட்டேன். நான் அனுப்பின பாடல்களை அந்த நேரம் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் தான் இசை கட்டுப்பாளராக இருந்தார். அவர் நான் அனுப்பினா என்னவோ தெரியாது உடனே லெட்டர் ஆயினுமே உங்கள் பாடல் அடுத்த கிழமை வருகிறது இன்ன டைம் அநேகமாக அந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் எட்டே காலுக்கு அந்த மெல்லிசை பாடல் நேரம் புது பாடல்கள். அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ரேடியோவிலுக்கு முன்னால் இருந்தால் இந்த பாடல்கள் ரெண்டாவது மூன்றாவது ஒழித்து கொண்டிருக்கும். ஆனால் எனக்கு அதை டேப் பண்ணி எடுக்கக்கூடிய வசதி இல்லை, ஒரு சின்ன ரேடியோ தான் என்னுடைய இருந்தது. அதை தான் நான் சொன்னேனே பாலேஸ்வரின் கணவனர் நல்லரண்ட சிங்கம் தான் அந்த இப்போ இருக்கிற பாடல்களில் முக்காவது ஒரு 12 பாடல்கள் கிட்ட அவர் தான் அவர் இப்போ இறந்து விட்டார். அப்படி என்னுடைய மெல்லிசை பாடல்கள் இப்போவும் இருக்குது.